இந்த நல்ல வேளையிலையும் இந்த ஜபத்தில் இந்த 21 நாட்கள் நடக்கிற அந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த ஜபத்திலே தாகத்தோட வாஞ்சையோட நேரடியாகவும் இன்னும் நேரலையிலையும் கலந்து கொள்கிற நம்ம எல்லாரையும் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன், பரலோகம் பார்க்கிறது, பரலோகத்தினுடைய கண்கள் நம்ம மேலே இருக்கிறது. வேதம் சொல்கிறது தேசத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடு. அப்போது ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து தங்களுடைய ஆசைகளை இச்சைகளை ரொம்ப ஜாலியாக உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஒரு கூட்டத்தை மட்டும் ஆண்டவர் வந்து கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் தூதனை பார்த்து சொல்கிறாரு, உலகத்தில் எல்லாரையும் நீ அழித்தாலும் அந்த கூட்டத்தை மட்டும் அழிக்காத, அவங்களுடைய நெற்றியில் நீ அடையாளம் போட்டு. வருகிற ஆபத்து அந்த ஜனங்களுக்கு இல்லை. யார் அப்படின்னா அவங்க தான் தேசத்திற்காக திறப்பில் நின்றவர்கள். நான் நம்புகிறேன் நிறைய பேர் இந்த ஜபத்தில் நிறைய பேர் வெளியில் தூங்கிட்டு இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், கர்த்தரை தேடாமல் இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக கர்த்தர் காண்பிப்பார். எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த கர்த்தர் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக கர்த்தர் காண்பிப்பார். பரலோகம் உங்களை பார்க்கிறது, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எல்லாம் ஆமேன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், ஆமேன் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி இயேசப்பாட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி, எங்களுடைய பிரயாசங்களை பார்க்கிறதற்காக நன்றி, எங்களுடைய ஆராதனையை நீர் பார்க்கிறதற்காக நன்றி. ஆமேன். ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. ஆமேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உயர்வுக்காக நம்ம நிறைய பேர் பிரயாசப்படுறோம். ஆனால் சில நேரங்களில் வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து நம்ம வந்து காரணம் காமிக்கிறோம். அப்படின்னா நான் வளராமல் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம், நான் படிக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். பொதுவாக இந்த ஸ்கூலில் நல்லா படிக்காத சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா எனக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கல, எங்கள் அம்மா அப்பா வந்து நல்லவங்களா இல்லை, அதனால தான் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது உண்மை கிடையாது. எத்தனையோ பிள்ளைகள் வந்து தன்னுடைய தாய் தகப்பன் சரியில்லை, ஆனால் கூட அதான் நான் சில டைம் சொல்லுவேன், விளக்கு வச்சு கூட படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அதில் ஒரு பெரிய ஆளான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போது நம்முடைய வளர்ச்சி குறைவுக்கு, நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் திருத்தி கொள்ள முடியும், அவங்க தான் வளர முடியும். ஆனால் இன்னொருத்தரை காரணம் காட்டுகிற யாருமே நான் நம்புகிறேன் கடைசி வரைக்கும் நம்ம அப்படி தான் இருப்போமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி இருக்கவே இருக்காது. இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் உங்களுடைய மனசுக்குள்ளே நான் இப்படி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா நான் நல்லா வந்திருப்பேன் இல்லை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைப்பட்டிருந்தா நல்லா வந்திருப்பேன் இல்லை, நான் உயரணும்னு நினைச்சேன் ஆனால் இவங்க என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க, என் வேலை ஸ்தலத்தில் ஒருத்தங்க எனக்கு விரோதமாக பொறாமப்பட்டு என்னை அழிச்சாங்க, என் சொந்தக்காரங்க என்னை அழிச்சாங்க. யார் மேலேயாவது நீங்கள் குற்றம் சாட்டுவீர்களே ஆனால் இல்லை இல்லை, முதல்ல நீங்கள் என்ன நினைக்கணும்னா என்னுடைய ஆசீர்வாத தடைக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் இன்னும் ஞானமாக நடந்திருக்கணும், நான் இன்னும் ஜெபம் பண்ணி இருக்கணும், நான் இன்னும் அர்ப்பணிச்சிருக்கணும், நான் இன்னும் சுதாகரிப்பாக இருந்திருக்கணும், நான் இன்னும் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். இப்படி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நீங்கள் மறந்துடாதீங்க, இனி இன்னொருத்தரை காரணம் காட்டுறத தயவு செய்து நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். இன்னொருத்தர் தான் யாராவது ஒருத்தருடைய மனசில் இருக்கும், நான் 15 வருஷமாய் பாடுபடுவதற்கு இவங்க தான் பாஸ்டர் காரணம் அப்படின்னு. அதான் யோசேப்பனுடைய சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அவன் பாடுபடுறதற்கு அவர்கள் தான் காரணமானாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ யோசேப்பு என்ன சொல்கிறாருன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமேன் சொல்லுவோம். அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு இவனு தானே காரணம், இவங்க தானே என்ன குழியில தள்ளுனாங்க, இவங்க தானே என்ன வித்து போட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க காரணம் இல்லப்பா, ஜீவரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆமேன்.
அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நன்மைக்காக தான் நடந்திருக்கிறது, இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் நன்மைக்காக தான் நடக்க போகிறது, இனி நடக்க போகிறதும் நமக்கு நன்மையாகவே மாறப்போகிறது. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இந்த சுட்டி காட்டுகிறத இன்னொருத்தரை குற்றப்படுத்துறத நம்ம தயவு செய்து விட்டுறணும். நீங்கள் வந்து ஆதியாகமத்திலேயே இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆதாமி ஏவாளையும் குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குற்றப்படுத்துகிறாங்க. ஆதாம் சொல்கிறாரு ஏவாள் தான் அப்படின்றாரு, ஏவாள் சொல்கிறாங்க சர்ப்பம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதனால ஆண்டவர் விட்டாரா? சரி ஆதாமே நீ ஒரு தப்புமே பண்ணலப்பா, உன் மனைவி தான்ப்பா எல்லா தப்பும் பண்ணாங்க, அதனால அவளுக்கு மட்டும்தான் தண்டனை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லவே இல்லை. உனக்கு உன்னுடைய பொறுப்பு என்ன? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நபரை நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ அவங்க மேலே காரணம் காமிக்கக்கூடாது. நீ அந்த நேரத்தில் எங்கே போன? அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது ஆபிரகா ஆதாமுக்கும் கிடச்சிருச்சு, ஏவாளுக்கும் கிடச்சிருச்சு, சர்ப்பத்துக்கும் கிடச்சிருச்சு, எல்லாத்துக்குமே கிடைச்சி. அப்போ இன்னொருத்தரை நம்ம யார் நம்ம வளராம இருப்பதற்கு இன்னொருத்தரை கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சுட்டி காமிக்கவே முடியாது. அது 1000 பேர் அப்படி இருக்கத்தான் செய்வாங்க, அப்படி வரத்தான் செய்வாங்க, எழும்பதான் செய்வாங்க. அதுக்காக நம்முடைய வாழ்க்கை நம்ம இழக்க முடியுமா? நம்முடைய குடும்பத்தை நம்ம இழக்க முடியுமா? நம்ம அமைதியா இருந்துட முடியுமா? நம்ம வாழாம இருந்துட முடியுமா? அந்த கிருபையை கர்த்தர் ஒருவரே நமக்கு தருவாராக. ஆமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவரே இனி மரணம் வரைக்கும் நான் இன்னொருத்தரை குற்றப்படுத்துறத நான் நிறுத்திடுவேன், நான் இன்னொருத்தரை குற்றப்படுத்த மாட்டேன். என்னுடைய உயர்வு குறைவுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். என்னை பக்குவப்படுத்துங்க, என்னை பத்திரப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லித்தாருங்க, நீங்க கேளுங்க. ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே காரணம். என்னுடைய செழிப்பு குறைவிற்கு நான் தான் ஆண்டவரே காரணம். என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை பத்திரப்படுத்தும், எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இனி யாரையும் நான் வந்து ஆண்டவரே காரணம் காண்பிக்கவே முடியாதப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனிதனிடத்திலிருந்து தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே வந்து நீங்கள் வந்து பத்திரிகையில் இன்னும் நிறைய அந்த நியூஸ் சேனலில் வாசிச்சிருப்பீங்க. அப்படின்னா ஒரு வாலிப பையன் வந்து தன்னுடைய தகப்பனாருடைய வண்டியை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் அவன் மாட்டுறான். அப்போ வந்து ஒரு அம்மா மேலே அவன் இடிச்சிடறான். அந்த அம்மாவுடைய கால் உடஞ்சிருச்சு. இவனுடைய கையிலே சரியான அந்த லைசன்ஸு, அந்த வண்டிக்குரிய சரியான ஆவணங்கள் இல்லை. அதனால வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அது கேஸ் ஃபைல் ஆகி இவங்க வந்து 3,00,000 ரூபா வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் அந்த நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டீங்க. இப்போ சமீபத்தில் தான், ஒரு 1 வீக்கு முன்னாடி. உடனே அவங்க வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வீடு. அப்போ வந்து அந்த பிள்ளைங்க அவனால் கட்ட முடியாது. அதனால அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், ஒரு கடைசியாக ஒரு வீடியோ பாய்சன் எலி மருந்தை சாப்பிட்டுட்டு அவன் கண்டினியூவாக அந்த வீடியோ பேசுகிறான். நான் இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டேன், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, ஆனால் நான் வந்து சாக போகிறேன், என்னுடைய சாவுக்கு வேறு யாருமே காரணம் இல்லை, இந்த போலீஸ் அதிகாரி தான் காரணம், இவங்க தான் இப்படி பண்ணாங்க, ஏன்னா நான் 3,00,000 ரூபா நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இறந்தும் போயிட்டான். ஆனால் அதற்கு அவன் இறந்து போனதற்கு பிற்பாடு அந்த கேஸை எடுத்த ஒரு வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை அவன் சொல்கிறது அந்த அளவுக்கு உண்மையானது இல்லை. ஏன் அப்படின்னா கோர்ட்லேருந்து அவனுக்கு நோட்டீஸ் வந்திருக்குது, இந்த மாதிரி நீ வந்து தப்பு பண்ண இந்த பணத்தை நீ கட்டணும் அப்படின்னு வந்திருக்குது. இவன் மேல் முறையீடு செய்து வாதாடி இல்லை நான் அப்படி பண்ணலை இந்த மாதிரி அவனுடைய வாதத்தை வச்சா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவசரப்பட்டு தன்னுடைய ஜீவனை அவன் மாய்த்து கொண்டான், ஐயோ ஒரு குழந்தை போயிருச்சு, அதனால உங்கள் வாழ்க்கையில் ஞானமாக இருங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ ரொம்ப கவனமா இருங்க. இப்போ ஆக்சிடென்ட் அப்படின்றது எதேர்ச்சியா நடந்துருச்சு, சரி என்னோ கடவுள் அப்படி அனுமதிச்சிருக்கிறாரு, அதுக்காக என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை அழிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் வளரும் போது உயரும் போது உங்கள் மேல் பொறாமைப்படுவார்கள், எரிச்சல் படுவார்கள், நீங்க வளரக்கூடாதுன்னு உங்க தலை மேல ஏறி மிதிப்பார்கள், உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, எப்படியாவது நீங்க கீழே போகணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம தான் என்னவா இருக்கணும்னா ஞானமாய் முன்னேறணும். ஸோ இன்னொருத்தரை நீங்கள் சுட்டி காட்டிட்டு இருந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் அப்படியே இருக்கலாம். அவளை நம்பி தான் நான் கடனை வாங்கினேன், இவனை நம்பி தான் கடன் வாங்கினேன், இவன் கொடுத்த ஹோப்பில் தானே, இவன் யார் உங்களை நம்ப சொன்னான், இல்லை உலகம் அப்படி தான் கேட்பாங்க, யார் உங்களை நம்ப சொன்னான்,
இல்லை நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இவன் தான் காரணம், நான் இன்னைக்கு கவலைப்படுறது இவன் தான் காரணம் இல்லவே இல்லை. ஆண்டவரே நான் தான் காரணம், என்னை மாற்றம், என்னை மாற்றம். இன்னைக்கு முழுக்க நீங்கள் கத்தர் சமூகத்தில் போய் நின்று இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து கேட்கணும்னு விருப்பப்படுவார். நீங்கள் ஒத்துக்கணும், நீங்கள் ஒத்துக்காம கத்தர் உங்களை தூக்கி எடுக்க முடியாது. அதான் கோடாரி கலண்டு கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போது தேவனுடைய மனுஷன் வருகிறான், எங்கப்பா கோடாரி விழுந்துச்சுன்னா விழுந்த இடத்த காமிக்கணும், விழுந்த இடத்த காமிக்காம கோடாரியை வெளியே எடுக்க முடியாது. அப்போ நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்காம நான் தான் காரணம்னு சொல்லாம உங்களை தூக்கி எடுக்க முடியாது. இன்னொருத்தரை நீங்க சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீ நம்மளால மாறவே முடியாது. அதனால இன்னைக்கு முழுக்க நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே என்னுடைய ஞான குறைவினாலதான் ஆண்டவரை செஞ்சேன், இனி அந்த மாதிரி நடக்காதபடி எனக்கு பெரிய கிருபைய தாரு. அப்படியே ஒரு ஜபம் பண்ணிடலாமா, கையை மேல உயர்த்தி ஜபம் பண்ணிடலாம். ஆண்டவரே நான் இன்னொருத்தரை குற்றம் சாட்ட நான் விரும்பல ஆண்டவரே, இன்னொருத்தரை நான் கை நீட்டுறதுக்கு விரும்பல ஆண்டவரே. எனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், என்ன அவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும், என்ன சிக்க வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தகப்பனே நான் உங்க சமூகத்துல நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்டிருக்க கூடாதா, நான் சுதாகரிப்பா இருந்துட கூடாதா? சொல்லுங்க, என்ன இந்த கொடிய இடுக்கணிலிருந்து என்னை தூக்கி எடுப்பீராக சொல்லுங்க ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு வரும், அப்பதான் ஆண்டவர் உங்களை கை கொடுப்பார், அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வருவார். ஆண்டவரே நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான் காரணம். தகப்பனே என்னை இந்த குழியிலிருந்து, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி விடுவதற்கு உம்மால் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். என்னை உம்முடைய சமூகத்துல பலிபீடத்துல நான் படைக்கிறேன் ஆண்டவரே, நான் படைக்கிறேன் ஆண்டவரே, படைக்கிறேன் அப்பா. ஹலேலூயா. ஸோ போய் கத்தர் சமூகத்தில் நீங்கள் எல்லாருமே கத்தர் சமூகத்தில் நில்லுங்க. இன்னைக்கு முழுக்க அது எங்கே வேலை செஞ்சாலும் கத்தர் சமூகத்தில் நின்று என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த மிஸ்டேக்குக்கு நான் தான் ஃபஸ்ட்டு காரணம், ஆண்டவரே இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும், கண்டிப்பாக சொல்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பார். இன்னொருத்தரை நீங்கள் மனசில் நினைக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26 28 வசனத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்கு தத்தமாய் கத்த தந்திருக்கிறார். 26 வசனத்தை, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அப்ப நீங்க 28 திரும்ப வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்மை பகைத்தவர்கள், நம்மை வெறுத்தவர்கள், வெகு சீக்கிரத்துல உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் காண போகிறார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்று ஒருவேளை இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் உங்க கூட இருப்பதற்கு எந்த அறிகுறியுமே தெரியாம இருக்கலாம். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? அதான் வேதத்தில் நீங்கள் வந்து வாசிக்கும் போது தேவ மனுஷனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். உடனே கிதியோன் தேவதூதனை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது?
கர்த்தர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒருவேளை அந்த கிதியோனுடைய அதே வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? எனக்கு சந்தேகமா இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் என் கூட இருந்தா இப்படி எல்லாம் தீமை நடக்குமா? இப்படி எல்லாம் கஷ்டங்கள் வருமா? இவ்வளவு அவமானப்படுவேனா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களை பகைத்த அனைவரும் கண்டுகொள்ளுவார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதை பல இடங்களிலே உறுதிப்படுத்தின கர்த்தர், இனி உங்களுக்கு விரோதமான எல்லாரும் சொல்ல போகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆமென். அப்போ ஈசாக்கை வந்து நிறைய அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையை, அந்த சிச்சுவேஷனை நீங்க பார்க்கும்போது எல்லாருமே அவனை பகைச்சாங்க, எல்லாருமே அவனை வெறுத்தாங்க. ஏன் அவனை நினைக்கிறாங்கன்னா, அவனை தட்டி கேட்கறதற்கு யாருமே இல்லாம இருந்தாங்க. அவர்கள் ரொம்ப பாரப்படுத்துறாங்க, அவன் தோண்டின துறவை தூர்த்து போடுகிறார்கள். அப்போ யாருமே இல்லை அவனுக்காக கேட்கறதற்கு. அவங்க அப்பா தோண்டினது தானே, அவனுக்கு உரிமை இருக்குல்ல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா, அவனுக்காக அந்த பட்டணத்திலே நிற்பதற்கு யாருமே இல்லை. அந்த தேசத்திலே இருக்க வேண்டாம், இந்த தேசத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு பல நாட்களில் நினைச்சான். ஆனா ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கல, இந்த தேசத்திலே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொன்னது மூலவே அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலம் கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் அவன் மேல பொறாம வருது, அப்ப அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருமே அவனை வந்து தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால இவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. இவனை யாருமே என்ன செஞ்சாலும் இவனை கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இல்லை இல்லை, ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்கிறதை சீக்கிரமாய் நிறைவேற்றினார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதே ஈசாக்குனுடைய சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களை ரொம்ப அழிக்க நினைக்கலாம், உங்கள் மேல் பொறாமைப்பட்டு பழியான வார்த்தைகளை எல்லாம் பேசலாம். உங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, உங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு அவங்க ஒரு முடிவிற்கு வரலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட இருக்கிறதை சீக்கிரமாய் நிரூபிப்பேன். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை அந்நியர்கள் பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா! எப்படி ஈசாக்கை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்கிறதை நிரூபித்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலே எதிரிக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை, ஓ ஹல்லேலூயா, உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் கண்டுகொள்ளுவார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை மிகவும் கனப்படுத்தி வைப்பார். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன், இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை சீக்கிரமாய் பார்க்க போகிறார்கள், வெகு சீக்கிரத்தில் பார்க்க போகிறார்கள். என் பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நிறைய பேர் காண போகிறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் எனக்காக தான் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவம் அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் அதை செய்வாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை சுற்றி இருக்கிற அவனை பகைத்த ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது 26:15 நம்ம வாசிக்கும் போது 15 வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவிகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானா என்றார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவனுக்கு அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான்.
கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருக்கிறார் என்கிறத இந்த ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, முதலாவதாக அவன் வந்து அந்த தேசத்துல குடியிருக்கிறான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. உடனே அவன் மேல பொறாமப்பட்ட அந்த நாட்டு ராஜா சொல்றாரு, நீ என்னும் ரொம்ப பலத்தவனானாய், நீ எங்களை விட்டு போய்விடு. சரி பரவாயில்ல, நான் உங்களை விட்டு போயிடுறேன், நான் அந்நியன்தான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தன்னுடைய தகப்பனார் ஏற்கனவே தோண்டி தூர்த்து போட்ட அந்த துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறார். அப்ப அங்க அவர்கள் என்ன பண்றாங்க, திரும்ப அவனுக்கு அங்க சண்டைக்கு வர்றாங்க. இப்படியே ஈசாக்குடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒவ்வொரு முயற்சியை எடுக்கும் போதும் அவனுக்கு விரோதமாய் சண்டையிடாங்க, அவனுக்கு விரோதமா பிரச்சனை பண்ண வந்தாங்க. ஆனா ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு ஆள் பலம் இருக்குது, இவனுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், இவனுக்கு நல்ல வசதி வந்துருச்சு. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களை விட இவன் தான் இப்ப பெரிய ஆளா இருக்கான். ஆனா தன்னிடத்துல வல்லமை பராக்கிரமம் இருந்தும், ஆண்டவரே தான் கூட இருந்தும் அவங்கள்ட்ட என்ன பண்ணலைன்னா, அவங்க நெருக்கும் போது சண்டை போடவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத எதிரிங்க எப்ப கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கும் போது இல்லை, நம்ம வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கும் போது அல்ல, நம்ம அமைதியா இருந்து ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க பண்ணும் போதுதான் எதிரிகள் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டு கர்த்தரை மையமைப்படுத்துவார்கள். நீங்க ரொம்ப கவனமா இருங்க, உங்களை அவர்கள் சண்டைக்கு, அவர்களுக்கு அதுதான் வேலை, உங்களை சண்டைக்கு இழுப்பாங்க. நீ வாக்குவாதம் பண்ணவா, நீ பிரச்சனை பண்ணவா, அதுக்காக தான் அந்த முயற்சி. ஆனா ஈசாக்கு ஒன்றை நன்றாய் தெரிந்து கொண்டான், நீங்க என்னதான் என்ன வாக்குவாதம் பண்றதுக்கும் சண்டை பண்றதுக்கும் கூப்பிட்டானோ, நான் எதுக்கு மட்டும் வரமாட்டேன் அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு நான் வரமாட்டேன். நீங்க ரொம்ப ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். சில நேரங்களிலே நமக்கு விரோதமானவர்கள் நம்மை நஷ்டப்படுத்துவார்கள், நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய பலத்தை அந்த இடத்துல காமிச்சிடக்கூடாது. எனக்கு ஆள் இல்லையா, எனக்கு ஆள் இல்லையா, எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா, எனக்கு சப்போர்ட்டிங் நிறைய பேர் இருக்காங்க, நான் அமைதியெல்லாம் போக மாட்டேன். நம்ம நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்க கூட சண்டைக்கு போறோம், அவங்க கூட வாக்குவாதம் போறோம். இல்லவே இல்லை, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார் என்றால் கர்த்தர் ஒருவரே யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். சோ ஈசா கூட கர்த்தர் இருக்கிறத கண்டிப்பா இவனோட ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நாங்க சண்டைக்கு இழுத்து கூட இவன் வரவே இல்லையே, இத்தனை பிரச்சனை பண்ணியும் அவன் வரவே இல்லையே, இவ்வளவு வாக்குவாதம் பண்றோம் வரவே இல்லையே. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிற மனுஷன்தான் சண்டை நம்ம போட்டா கூட அமைதியா போக முடியும்னு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். ஆமேன் சொல்லுங்கள். அந்த வாக்குவாதத்தை விட்டுருங்க, அந்த சண்டையை விட்டுருங்க, அவர்களுக்கு விரோதமா போறதை விட்டுருங்க. நான் நம்புறேன், நமக்காக தேவனே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ நம்பர் ஒன், முதலாவதாக நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத எதிரிகள் எப்ப கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணினாலும் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அமைதியா இருக்க போறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பாச, நான் எப்படி விட்டுட்டு இருக்கிறது, நான் விட்டுட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அவன் ஈசாக்கு அவர்களிடத்துல சண்டை போடுகிறத நிறுத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரஷர் கொடுத்தாங்க. ஏசைக்கெல்லாம் அமைதியா போயிட்டான், உடனே சித்தனாவுக்கு வந்துட்டாங்க பாருங்களேன். அப்படியே நீங்க இந்த அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடை செஞ்சார். அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்களோ இல்லையோ, அப்போலிருந்தே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏசேக்கு சித்தனான் நம்ம ரெண்டு தான் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தோன்றுனா பல துறவுகளை அவன் தோன்றினான், எல்லாத்தையுமே அவங்க மூடி போட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்ணலன்னா, சண்டை பண்றதும் வாக்குவாதம் பண்றதும் பிரச்சனை பண்றதும் ஏன் வேலை இல்லை, அது யார் வேலைன்னா, அது கர்த்தர் வேலை. ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த வேலைக்கு நான் இனி போவது இல்லை, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படி போனான், ஆனா நான் அமைதியா இருந்தா எனக்காக கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், எனக்காக ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, நான் மௌனமா இருக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, உங்க சமூகத்துல கொடுத்துட்டு தகப்பனே நான் வழக்காடாதபடி நீர் வழக்காட கொடுத்துட்டு நான் அமைதியா இருக்க, அப்பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறதை சகல பேரும் கண்டுகொள்ளுவார்கள். ஆமேன் சொல்லுங்கள். நேற்றைய தினத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன். அப்போ அவன் ரொம்ப அழகாக ஒரு சாட்சி சொன்னான். அவன் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வசதியாய் வாழ்ந்த ஒரு பையன். ஆனால் இந்த காலேஜில்
எல்லாம் இருக்கும் அப்படின்னு இப்பவும் இருக்கு போல. இப்போ அந்த பிள்ளை அப்போ இவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா, இவனுக்கு எதிர்த்து எதுவுமே பேச முடியல. ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், அப்போ சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டு சொன்னாங்களாம் இவனோட இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம இப்படியே விட்டா ரொம்ப இது பண்ணோம். உடனே இவன் சொன்னா, இல்லை அமைதியா இருப்போம், கடவுளே நமக்காக செய்வார். உடனே சுத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் சொன்னாங்களாமா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் இல்லை, நீ இப்படியே இவங்களுக்கு அடிமையாவே வேலை செய்ய போற அப்படின்னு இவனை ரொம்ப கிண்டல் பண்ணி ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சு. அந்த பசங்க ரேக்கிங் பண்ணும்போது ஒரு பையனை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுடைய தகப்பனார் வந்து அரசியலில் இருந்திருக்காரு, அது அவங்களுக்கு தெரியல. அந்த பையன் உடனே நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா 11 மணிக்கு பெரிய பெரிய ஆட்களோட காலேஜுக்கு வந்துட்டாராங்க. இவனுக்கு அந்த நாளில் காய்ச்சல், இவன் காய்ச்சல் வந்து ரொம்ப ஃபீவராக இருக்கிறனால ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே தண்டிக்கப்படும் போது இந்த பையனை மட்டும் கத்தர் அழகாக சேவ் பண்ணி இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எல்லா டீச்சர்ஸ் மட்டும் ஒரு நல்ல பேர். அப்போது அந்த காய்ச்சல் வந்தது கூட அவன் சொன்னான், ஆண்டவர் என்னை பர்சனலாக என்னை இந்த ரூமில் உட்கார வைக்கணுன்றக்காகவே கத்தர் எனக்கு காய்ச்சலை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அமைதியாக இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் வழக்காடுவார், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நீங்க என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரத்துல கேட்கணும், எனக்கு அமைதியா இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கண்ணா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய அடையாளமே என்ன அப்படின்னா நீங்க அமைதியா போறது. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அமைதியா போறதுதான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய அடையாளம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீங்க அமைதியா போறது தான் ஆண்டவர். உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, நீங்க வந்து தாழ்ந்து போக போக தலையில மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி அரைக்க கத்தர் விட மாட்டார். எத்தனை நாள் அரைப்பாங்க மிளகா, ரொம்ப நாளெல்லாம் அரைக்க மாட்டாரு. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு, எதிரிதான் பலவீனப்பட்டு போவானே தவிர கர்த்தர் நம்மை சத்துருக்கு முன்பாக பலப்படுத்தி கொண்டே போவார். ஆமென். அப்போ ஈசாக்கினுடைய பெரிய குணம் என்ன அப்படின்னா, சண்டைக்கு இழுக்கிறாங்க, பிரச்சனைக்கு இழுக்கிறாங்க, வாக்குவாதத்துக்கு இழுக்கிறாங்க, வா வாடுறாங்க, நான் வரமாட்டேப்பா, நான் வரமாட்டேக்கா, எனக்கு இந்த வேலை இல்லை, எனக்கு இந்த வேலை இல்லை. அவங்க எல்லாரும் ஓய்ந்து போவார்கள். ஆமோதிக்கிறீர்களா? நான் அந்த ஊழியத்தில் ரொம்ப பெரிய வெற்றியை நான் பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த ஊழியம் ரத்தனபுரியில் நடக்கும்போது நான் நினைக்கிறேன், இன்னைக்கு 2005 ஆரம்பித்து இத்தனை வருடம் தாண்டினது உண்மையிலே. ஒரு பிரதர் வந்து சென்னையிலேருந்து வர்றாரு, ஒரு கால் டாக்ஸ்காரர் அந்த அவரை கொண்டு போய் நம்ம சர்ச்சு முன்னாடி வாசல் முன்னாடி இறக்கி விடுறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த ஏரியாவுக்கா நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னாராமா. அவர் வந்து சொல்கிறார், பாச சென்னையிலேருந்து வந்து முதல் உங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட வார்த்தையே இந்த ஏரியாவுக்கா வர்றீங்கன்னு சொன்னார். அப்போ வந்து அவங்க ஏதோ கேள்விப்பட்டிருக்காங்க போல. அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருந்த, எத்தனை வாக்குவாதங்கள், எத்தனை சண்டைகள், டெய்லி ஒரு பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்க. ஆனால் யார்கிட்டையும் நம்ம பிரச்சனைக்கு போகவே இல்லை. இன்று பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அடங்கிட்டாங்க, யாருமே இல்லைங்க, யாருமே இல்லைங்க. வாக்குவாதம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தணும். நான் இந்த ஜபத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆண்டவர் ஈசாக்கோட இருந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பொறுத்து போகிறத கர்த்தர் பார்க்கிறார், நீங்கள் தாழ்ந்து போகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே உங்களை அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவார். ஆமீன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மனிதர்கள் வந்து ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத நீங்கள் 16-17 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து புறப்பட்டு 26-17 கேராறு பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறித்த பின் தூர்த்து போட்டவைகளுமாகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவர்களுக்கு பெயரிட்டான். இப்போ நீங்க 20 வசனம், கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பரோடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயர். பின்பு அவையிடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு தொடர்ந்து நெருக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணலை அப்படின்னா, சோர்ந்து போகவே இல்லை.
நம்பர் ஒன், முதலாவது இவனுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்கும் போது இவன் சண்டைக்கு போகல. நம்பர் டூ, இரண்டாவது இவ்வளவு சோதனைகளை அவனுக்கு கொடுத்தும் வேதம் சொல்கிறது ஈசாக்கு தன்னுடைய ஓட்டத்தில் சோர்ந்து போகவே இல்லை. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இவனுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவன் சோர்ந்து போகவே இல்லையே, இவன் மனசு விடவே இல்லையே, இவன் கவலைப்படவே இல்லையே, நம்ம இவ்வளவு டார்ச்சர் பண்றோம்னு இவன் ஒதுங்கி ஒரு இடத்துல போய் செய்யாம விட்டுறலாம் அப்படின்னு அவ்வளவுதான் படுக்கலையே, இவன் செஞ்சுட்டே தானே இருக்கிறான். நம்ம எத்தனைதான் வாசலை அடைச்சாலும் இவன் ஒரு புதிய வாசலை திறந்து கொண்டு ஓடிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க சோர்ந்து போய் படுக்க கூடாது. நீங்க பிரயாசம் எடுத்துட்டே இருக்கணும், நீங்க ஓடிட்டே இருக்கணும், நீங்க செயல்பட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகிறார். மனிதர்கள் ஆயிரம் தடைகளை நமக்கு கொண்டு வரட்டும், ஆனால் அந்த தடைகளில் இருந்தெல்லாம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரங்களிலே அப்படிதான் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நமக்கு அப்படிதான் நம்மளை சோர்ந்து போக பண்ணுவாங்க, நம்முடைய இருதயத்தை வந்து உடைச்சிருவாங்க. அவ்வளோதான், எப்படியாவது இவனை உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தடுத்துடலாம், தடுத்துடலாம், இவனுக்கு இப்படி ஒரு ப்ரெஷரை கொடுத்துடலாம், இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துடலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். என்னை அழைத்தவர் பெரியவர். எத்தனை தடைக்கற்களை வைத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி தாண்டி முன்னேறுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றத அந்நியர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாததை வச்சு அவங்க எதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இவனோட ஏதோ ஒரு பலன் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அவர்கள் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நெருக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்குங்க, கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்க போகிறாரு. வேதத்தில் நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள், யாருக்கெல்லாம் நெருக்கம் வந்துச்சோ எல்லாருக்கும் நெருக்கம் முடிஞ்சு என்னதான் வந்திருக்குது சொல்லுங்கள், விசாலம்தான் வந்திருக்குது. அவங்க பாடு முடிந்த உடனே விசாலம்தான் வந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அந்த நாட்டினுடைய ராஜா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி, இவங்களுக்கு குழந்தையே பிறக்கக்கூடாது, எல்லா ஆண் குழந்தைகளும் நயல் நதியில் போடுங்க அப்படின்னு நிறைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 70 பேராக போனாங்க. வேதம் சொல்லுது அந்த ஊரை விட்டு திரும்பி வரும்போது 20 லட்சத்திற்கும் அதிகமான பேரோட திரும்பி வந்தாங்களாம். இத்தனைக்கும் சாப்பாடு இல்லை, இத்தனைக்கும் வேலை பழு, குழந்தைகளுக்கு சரியான ஆகாரம் இல்லை, எந்த வசதியுமே அவங்களுக்கு இல்லை. அவங்க பார்த்ததெல்லாம் கஷ்டம், வேதனை, பாடுகள், வேலை, சாப்பாடு இல்லை, எல்லாம் தீமையை தான் பார்த்தாங்க. ஆனால் வெளியே வரும்போது சிறு கூட்டமாய் போனவங்க பெரிய கூட்டமாக வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சோர்ந்து போகவே மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை நெருக்கிட்டே இருக்கலாம். நீ அந்த இடத்துலேருந்து போகணும், நீ அந்த இடத்துலேருந்து துரத்தப்படணும், இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவிலேருந்து உங்களை துரத்துறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிறதற்கு உங்களுக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர், பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை சோர்ந்து மட்டும் போகாதீங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. எத்தனை உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் தைரியமாக முன்னேறிட்டே இருங்க. ஒரு வாசலை அடையும் போது இன்னொரு வாசலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இன்னொரு வாசலை அடைக்கும் போது இன்னொன்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், அவங்க எத்தனை வாசலை அடைக்க முடியும், அவங்க 7 வாசலை அடைச்சாலும் நமக்காக 8வது ஒன்றை கர்த்தர் திறப்பார், நமக்கு அடுத்து ஒன்றை கர்த்தர் திறப்பார். ஓ ஹாலேலூயா. அவர்கள் நின்று போவார்கள், நம்ம நிற்கவே மாட்டோம். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சாட்சி உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அந்த 2005 அந்த சர்ச்சை ஃபஸ்ட் வீக் அந்த சர்ச்சை கட்டி ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கரில் வந்து சவுண்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிட்டாங்க. 3 ஆராதனையில் எதுவுமே என்னால் பேச முடியல, ஜனங்களுக்கும் எதுவுமே கேட்க முடியல, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுருச்சு. ஆனால் 3வது அந்த ஆராதனை பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு வார்த்தை வருது. அப்போ அன்றைக்கி அந்த ஆராதனை முடியும் போது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், இந்த சத்தம் நிற்கும், இந்த சத்தம் நிற்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் 3 வாரத்தோடே நின்றுச்சுங்க. அடுத்த வாரத்தில் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம்னு வெளியே போயிட்டாங்க, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கல்யாணம்னு வெளியே போயிட்டாங்க, இப்படியே வெளியே போய் அவங்க ஸ்பீக்கரில் பாட்டு போடுறதே விட்டாங்க.
ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்ச சத்தம் இன்னைக்கு வரைக்கும் தோணிச்சுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஒரு கிருபையை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஈசாக்க மாதிரி எத்தனை அடிச்சாலும் நான் தாங்கணும், ஆண்டவரே எத்தனை துரத்தினாலும் நான் தாங்கணும். அவங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்குது, பிரமிப்பா இருக்குது. ஏன்னா இவ்வளோ அந்த நாட்டினுடைய ராஜாவே அவருக்கு எதிரியா நின்றுருக்காங்க பாருங்க. தோண்ட தோண்ட அவன் தோண்ட தோண்ட மூடிட்டே இருக்கிறாங்க, வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னடா இவன், என்னதான் பண்ணாலும் இவன் விடமாட்டானா? இல்லை இல்லை, அவனுக்கு ஒன்று தெரியும், ஏசேக்க மூடலாம், சித்தனாவும் மூடலாம், ஆனால் ரகபோத்தில் நீ எனக்கு விரோதமாக வரவே முடியாது. சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏசேக்கில் வாக்குவாதம் பண்ணினாங்க, சித்தனாவில் வாக்குவாதம் பண்ணினாங்க, வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தருவார். அந்த ரகபோத்தில் உங்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை, அந்த ரகபோத்தில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார் ஒருவரும் இல்லை. அந்த ரகபோத்தில் நீங்க தான் பெரிய ஆளு, கர்த்தர் உங்களை தான் பெரிய ஆளா வைப்பாரு, நீங்க தான் அங்க ராஜா, அங்கே உங்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. அங்க நீங்க போடுறதுதான் ரூல்ஸ், நீங்க போடுறதுதான் சட்டம், அங்க கர்த்தர் உங்களை எல்லாரும் மேலையும் தலைய நிமிர பண்ணுவார், கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். கத்திரத்தில் எல்லாரும் கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு நான் முன்னேறக்கூடிய பலனை தாருங்க. எத்தனை அவங்க அடித்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான், நம்ம உருவாகிறதற்காக தான். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, என்ன பண்ணினாலும் உங்கள் தரிசனத்தை நிறுத்த மட்டும் கூடாது. சொல்லுங்கள், என்ன பண்ணினாலும் உங்கள் தரிசனத்தை நிறுத்த மட்டும் கூடாது. ஆமேன். ஒரு ஊழியக்காரரை கடந்த நாட்களிலே சந்தித்தேன். அவருடைய சர்ச்சு வந்து 16வது இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்களா, 16 இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. 16வது இடமா இப்போ? ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்க வைப்பாங்களாம். இப்போ லாஸ்ட்டாக 16வது இடத்துக்கு வந்திருக்கிறான் பாஸ்டர். எப்படி பாஸ்டர் 16வது இடம் சோர்ந்தே போகலையா? 16 இடத்துலையும் வாடகை கொடுக்கறதுக்கு கத்தர் தான் காசு கொடுத்தாரு. 16 இடத்துலையும் அந்த பில்டிங்கை அவர் பணத்தில் தான் செலவு பண்ணோம். நம்ம ஏன் பாஸ்டர் கவலைப்படணும்? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், 16வது இடத்துல ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு 25 சென்ட் இடத்த சொந்தமாக சர்ச்சுக்குனே கொடுத்துட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு ரகபோத், அதுதான் உங்களுக்கு ரகபோத், அவ்வளோதான். இனி வந்து அந்த இடத்துல கர்த்தர் உறுதியான இடத்துல கொண்டு போய் வச்சிருவார். அப்போது நிறைய இடத்துலேருந்து நம்மளை துரத்துவாங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க தரிசனத்தை விடவே கூடாது. நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் காண்பிப்பேன். ஆமென். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பேர் எங்கள் ஓட்டத்தை தடை பண்ண நினச்சாலும், எங்கள் காலை கட்டி போடணும்னு நினச்சாலும், ஆண்டவரே எங்கள் தரிசனத்தை நாங்கள் இழந்துடவே கூடாது. சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை நான் நிறுத்திடவே கூடாது, வலதுபுறமும் இடதுபுறமும் நாங்கள் சாயவே கூடாது, எங்கள் கண்கள் உங்களை மட்டும்தான் பார்க்கணும். எத்தனை தடை, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தை வந்தாலும் எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் நிறுத்தக்கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எஸ், ஒரு பெரிய வெற்றி அடைகிற வரைக்கும், எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கிற வரைக்கும் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் துறந்து கொண்டே இருப்போம். அந்த ஓட்டம் எத்தனை மனிதர்கள் தடை செய்தாலும் எல்லாத்தையும் முறியடித்து ஓடக்கூடிய ஒரு பலன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தாங்கக்கூடிய பலன், சோர்ந்து போகாத ஒரு இருதயம். இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைங்க அவங்கள திரும்ப திரும்ப துரத்திட்டே இருக்கிறாங்கப்பா. இந்த இடத்துல கூடாரம் போட்டு சமாதானமா இருக்கலான்னா அந்த இடத்துலயும் அவங்கள இருக்க விடலப்பா. இந்த இடம் எனக்கு சமாதானமா கிடைச்சிருச்சு, இனி என்ன இங்க யாருமே இந்த இடத்துல இருந்து துரத்த மாட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர்ப்பா. அவங்க மனசே உடஞ்சு போற அளவுக்கு பிரச்சனை. நான் எங்க போனாலும் என நிம்மதியா விட மாட்டாங்களா, எங்க போனாலும் நான் நிம்மதியா இருக்க முடியாதா அப்படின்ற அங்கலாய் போட இருதயம், எந்த இருதயம் இருந்தாலும் இந்த செய்தி நேரத்தில் அவங்களுக்காக நான் திறப்புல நிக்கிறேன். வெகு சீக்கிரத்துல கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்கிறதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு தைரியமான இருதயம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வருவதாக. இப்பொழுது அந்த தைரியத்தை கர்த்தர் தருவீராங்க, தருவீராங்கப்பா. நீங்க தருகிறதற்காய் நன்றி. ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 26:29 வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடையே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஈசாக்கோடே இருக்கிறார் என்கிறத அவங்க அறிஞ்சு கொள்றதற்கு நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் அவனோட இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி அறிஞ்சு கொண்டாங்கன்னா, அவன் வந்து சண்டைக்கே வராம அமைதியா போறதுனால அறிந்து கொண்டார்கள். நம்பர் டூ, ரெண்டாவது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்கிறத எப்படி அறிந்து கொண்டாங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் அவன் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறான், அவனுடைய ஓட்டத்தை நிறுத்தவே முடியல, சோ அவனோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு அறிஞ்சு கொண்டாங்க. நம்பர் த்ரீ, மூன்றாவதாக 29 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறத கண்டுகொள்கிற காலம் சீக்கிரமா வரப்போகுது. எப்ப தெரியுமா? தேவன் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நம்புகிறீங்களா இல்லையா? ஆண்டவர் உங்களை தலையை உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், உங்கள் எதிரிக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஒரு பெரிய செழிப்பை ஹல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை பிளஸ் பண்ணி இப்ப சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இதை நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே நடந்தது மாதிரியே ஃபீல் பண்றேன் பாருங்களேன், அப்படியே நடந்தது மாதிரியே ஃபீல் பண்றேன். இப்போ ஆண்டவர் அந்த பாதையில தான் கூட்டிட்டு போற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒரு காலத்துல எதிர்த்தவங்க, பகைச்சவங்க, வெறுத்தவங்க, அவமானமா பேசினவங்க, இப்போ ஆண்டவர் ஜனங்களால நிரப்புறத பார்த்து பார்த்து கர்த்தர் இவங்களோட இருக்கிறார் அப்படின்றத கண்டுகொள்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஜபத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் பிளஸ் பண்ண போறாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் கனப்படுத்த போறாரு, உங்களுக்கு இடத்தை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்த போறாரு, உங்களுக்கு நல்ல சொத்துக்களை கொடுத்து கனப்படுத்த போறாரு, உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து கனப்படுத்த போறாரு, நீங்க கையிட்டு செய்கிறத 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போறாரு. நீங்க போகும்போதும் வரும்போதும் பெரிய மதிப்பையும் மரியாதையும் கர்த்தர் கொடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க நல்ல பிளஸ்ஸிங்கா, கர்த்தர் ஆசீர்வாதமா. இந்த 21 நாள் ஜபமே அதுக்காகத்தான். கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த ஜபத்தை கேட்டேன், இந்த ஜபத்தை நான் அங்கீகரிக்கிறேன். இவ்வளவு காலையில கூட இத்தனை பேர் கர்த்தரை தேடி வர்றீங்களே, சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம இருப்பாரு. இத்தனை பேர் இதை நேரம் எடுத்து அதை கேட்டு அதை விசுவாசிக்கிறீங்களே, கர்த்தரை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? நிச்சயமா சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் கர்த்தர் உங்களோட இருக்கிறத காண்பார்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய பிளஸ்ஸிங்கை பார்த்து இயேசு உங்களோட இருக்கிறதை காண்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே. நீ ஒன்றும் இல்லாமல்லாம் இருந்த, நீ ஒன்றும் இல்லாமல்லாம் இருந்த, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவோம், இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம எழும்பி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், உன்னை துரத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை காணப்போகிறார்கள். ஆண்டவர் உன் கூட இருக்கிறத காணப்போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும். உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக நிரூபிக்க போகிறார். என் பிள்ளையோட நான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். நம்புறவங்க இந்த வார்த்தையை ஒரு 10 டைமாவது அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமா என் கூட இருக்கிறார் என்கிறதை காண போகிறார்கள்.
ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்க வீட்டில் ஒரு நல்ல திருமண காரியம் நடக்கும், அந்த காரியத்திற்கு சொந்தக்காரர்கள் வருவார்கள், அது ரொம்ப கிராண்டா நடக்கும், அது ரொம்ப சந்தோஷமா நடக்கும். அப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் இல்லைன்னா இவ்வளவு நேர்த்தியா நடந்திருக்காது, ஆண்டவர் உன் கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். உங்களோட நாங்க சமாதானமா போக விரும்புறோம், உங்களை எங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ஈசாக்கு முன்னாடி வந்து நின்னது வேற யாரும் கிடையாது. ஒரு நாள் பகைச்சவங்க, ஒரு நாள் வெறுத்தவங்க, ஒரு நாள் எங்களை விட்டு போயிரு அப்படின்னு துரத்துனவங்க, ஒரு நாள் அவன் கஷ்டப்பட்டு தோன்றின துறவை தூர்த்து போட்டவங்க, ஒரு நாள் இவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சவங்க, ஒரு நாள் இவன் எந்த வேலையும் செய்யாம இவன் பின்னிட்டு ஓடிடுவான் அப்படின்னு நினைச்சவங்க, அப்படி நினைச்சவங்க தான் ஒரு நாள் அவனை பார்த்து சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இதே பாதையில இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை கடந்து போகலாம். ஈசாக்குனுடைய அதே பாதை தான் பாஸ்டர், நான் எப்ப ஓடுவேன், நான் எப்ப சோர்ந்து போவேன், நான் எப்ப என்னுடைய தரிசனத்தை விட்டுருவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படிதான் என்ன நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். எஸ், இவனை இனி இவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, நீ எங்களை விட்டு போய்விடு போய்விடு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாள் ஈசாக்க கர்த்தர் அப்படி நிறுத்துவாரே ஆனால், ஈசாக்க நிறுத்துவாரே ஆனால், நான் தான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் சொந்தத்துக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார், உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார், உன்னை துரத்தணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார், நீ எழும்ப கூடாதுன்னு நினைச்ச ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அன்றைக்கு அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவனோட இருக்கிறது மனுஷ பலன் அல்ல, இவனோட கர்த்தர் இருக்கிறாரு, இந்த மனுஷியோட கர்த்தர் இருக்கிறாரு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் கூட நீங்க இருக்கிறத எப்ப ஆண்டவரே நிரூபிக்க போறீங்க? நான் முன்னாடி தேடியும் இல்ல ஆண்டவரே, நான் பின்னாடி கிரியை செய்தும் நீங்க இல்ல ஆண்டவரே. நிறைய பேர் என்னை சுற்றி கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் எங்கே, நீ வைராக்கியம் பாராட்டின தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, இதே வார்த்தையை நீ ஆராதிச்ச கர்த்தர் எங்கே. ஆனா இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து முன்னேறுங்க, ஒரு நாள் வரும் உன் கூட இருக்கிற கர்த்தரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க கூட இருக்கிற தேவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப நாங்க ஆணித்தரமா நம்புறோம், உன் கூட கர்த்தர் இருக்கிறார், கூட கர்த்தர் இருக்கிறார். தகப்பனே, உங்களுடைய ஊழியக்காரனாய நான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கிறேன், இந்த இடத்துல கூடி இருக்கிற இன்னும் ஆன்லைன்ல இந்த ஜபத்தில் அட்டன் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கிறேன், வேற ஒண்ணுமே வேணாம்ப்பா, எங்க பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துறத பார்த்து சுற்றி இருக்கிற நிறைய பேரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிற நாள் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு கூட அவங்க சொல்ல வேண்டாம் ஆண்டவரே, நீ ரொம்ப பெரிய வசதி ஆயிட்டான்னு கூட சொல்ல வேண்டாம் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை வெறுக்கிற, எங்க பிள்ளைகளை ஒதுக்குற, எவ்வளவு அடிச்சாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்றேன்,
அவங்க எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என்னமோ உன் கூட ஸ்பெஷலா ஏதோ ஒன்று இருக்குது, உனக்குள்ள ஸ்பெஷலா ஏதோ ஒன்று இருக்குது. நாங்க அதை பார்த்துட்டோம். ஆண்டவரே, கர்த்தரே இவன் கூட இருக்கிறாரு, கர்த்தரே இவன் கூட இருக்கிறாரு. அந்த 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 சாட்சி என் பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஆக அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கணும், அதுல வர்றவங்க எல்லாம் சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். Thank you Jesus. அவங்க அவங்க செய்யற வேலையை நீங்க ஆசீர்வதிக்கணும், அது வளர்ந்து பெரிய ஆலமரமா பெருகணும். அப்ப அவங்க சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும் ஆண்டவரே. அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல ஸ்திரப்படுத்தப்படணும். அப்ப சொல்லணும், கர்த்தர் உன்னை கைவிடல, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, நீ ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவன். நன்றி அப்பா, நீர் அதை ஆணித்தரமாய் நிறைவேற்றுகிறதற்காய் நன்றி. எங்க பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்க பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர். என் பட்டண மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, வாலிபர்கள் ரசிக்கப்படுவார்களாக அப்பா. அடுத்த ஜெனரேஷனுக்கான கமிட்மெண்டான ஊழியக்காரர்களை எங்கள் பட்டணத்திலே நீர் எழுப்பி தாருவாண்டவரே. எங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்த நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்த நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனிரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. அலேலூயா, அலேலூயா.